நாங்க ரெண்டு பேரும் தான் பண்ணிருக்கோம். அவர் முன்னாடி பாத்துட்டு இருக்காங்க. உனக்கு நான் காமி எல்லாம் நீ தொடங்கிட்டு எங்களை போய் தொடங்க சொல்லிக்கிறேன். என்ன அர்த்தம்? இல்லங்க, டோர் பக்கம் வந்திருக்கோம். டோரு காமிங்கன்னா அவரு தொடங்கியது தொடங்க வேலை தொடங்கினா கடையில வந்து உள்ள போய் பாருங்க. என்னங்க வந்த இது பண்ணிக்க சொல்றேன் தொடக்க என்னடா நினைச்சிருக்கா? கடைக்கு நான் வியாபாரத்துக்கு வந்திருக்கேன். நான் என்ன சொல்றேன் இங்க பாருங்க, நீங்க டோர் காக்க விருப்பம் இருந்தா டோர் காமிங்க, நல்லா இருந்தா எடுக்கிறோம், இல்லாட்டா நாங்க கிளம்புறோம். என்ன செய்ய சொன்னாரு? ஆறு முன்னா கிடையாது, கிளம்புங்க. உனக்கு வியாபாரம் பார்க்கற விருப்பம் இல்லையா? வியாபாரம் பார்க்க விருப்பம் இல்லையா? உனக்கு வியாபாரம் பார்க்க விருப்பம் இருக்கா இல்லையா? அது சொல்லு முத. நீங்க என்ன சார் நீங்க இல்ல சரியான இது கிடையாது அவன் லேசா விட்டுட்டோம்னு நினைக்கிறீங்க அது யாரு உடைச்சிருந்தீங்க அவர் வந்து காமிக்கிறாப்ல ஆறுக்கு மூணு கேக்குறேன், ரெண்டரைக்கு ஒரு அரை அடி ஒட்டு போனோமான்னு கேக்குறாரு. ஒட்டு போட்டா எப்படி கேளுங்க, சொந்தமா நான் கேளுங்க. உண்மையிலேயே ஒரு நல்ல கதை காமிக்கிட்டோம், அதை செய்யுங்க. ஏன்னா நாங்க கேட்கிற மாதிரி இப்ப ஆறுக்கு மூணு கேக்குறேன். இவ்வளவு அழகா எடுத்து குடுக்குறேன் பாருங்க. குடுக்குறாங்க, ஆனா நல்லா இது பண்றேன். மயிர் தூக்கி அங்கிட்டு போட்டு போயிருவோம் பாத்துக்க. எப்படிங்க கடையில எப்படிங்க கட்டி மேய்க்கிறீங்க? அவையாள் கூட சொன்னா அவையாள புடிச்சிட்டு நான் சமாதானமா படுத்த முடியும்.
நீங்க தாங்க இது பண்ணணும். மூஞ்சில தெரியுதுல இருந்துட்டு அப்புறம் எப்படி நீங்க நாளைக்கு இன்னைக்கு நாங்க போறோமா? நாங்க நாலு கஷ்டப்படுறோம். இதே எங்கிட்டே பாத்துட்டு இருக்க அந்த கதைலாம் பாருங்க. ஏண்ணே இது வந்து பிங்க் கலர்ண்ணே. இது நல்லா இருக்கா பாருண்ணே. எத்தனை பேர் திறப்பாங்க கதவா? கதை ஒரு நாலு பேர் திறப்பாங்க. நாலு பேர் திறக்க மாதிரி இருக்கா? இல்லண்ணே இல்லப்பா, நீ கேட்கறதுக்கு நான் பதில் சொல்றேன். கதவா வீட்டுல நாலு பேர் தான் வந்து திறப்பாங்க. அண்ணே இப்ப 5.5 அடி கதவு நீங்க கேக்குறீங்க. இவர் எனக்கு கதை வேணும்னு முட்டட்டின்னு கேக்குறாரு. எந்த கதவை கொடுக்க சொல்றேன்? நான் என்ன சொல்றேன்? நான் என்ன கேட்டேன் உங்ககிட்ட? அவன்கிட்ட என்ன கேட்டீங்க? மொதல் உங்ககிட்ட என்ன கேட்டேன்? கதவு வேணும்னு கேட்டீங்க. கதவு வேணும்னு கேட்டேன். என்ன சைஸ் சொல்றேன்? 6x3 கேட்டேன். எத்தனை கதை? அதான் 6x3 6x3 அதுக்கப்புறம் என்ன கேட்டேன்? அப்போ 3 கதை வேணுமா? அப்படி சொல்லுவேனே. ஏங்க விடிய விடிய கதை கேட்டு சீதை கிராமி சித்தப்பின்றீங்களா? அது அது இல்லை பெரிய பின்றீங்களா? தாத்தா வரணே. கதவு 3 கதவுன்னு சொல்லிக்கிறீங்க. ஆமாண்ணே 3 கதை. இந்த 3 கதை அப்படியே எடுத்துக்கணே. காம்போல கொடுத்துறேன். அமௌண்ட் கம்மியா அண்ணே. இவங்க காமிக்கிறதே எனக்கு பிடிக்கல. இந்த கதை விஷயமே எனக்கு பிடிக்கல. நீங்க பேசுங்கண்ணே. எனக்கு ஒண்ணுமே போகணுமா? தலைவலிக்குது. ஒரு அரை மணி நேரமா கேக்குறோம். ஒரு டோர் கேக்குறோம். பிடிக்கிறியா? மூஞ்சில் எரியா? இது பண்றியா? என்னங்க லேபர் கையெழுத்து
கண்ணதாசன் சொல்லி உங்களுக்கு யாரும் தெரியுமா? ஆமா என் தம்பி தான். ஒண்ணுமே இல்லை, அவர் தானே நீங்க கதவு பார்க்க வரீங்க. ஆனா இங்க வாங்க, நீங்க தம்பி சொல்றாங்க. கண்ணதாசன் இருக்காருல்ல, உங்களுக்கு என்ன வேணும்? அவரு தம்பி தான். அவர் தானே நீங்க ரெண்டு பேர் வருவீங்க. உங்களை வச்சு ஒரு சின்ன விளையாட்டு பண்ண சொன்னாங்க. என்ன விளையாட்டு பண்ண சொன்னாரு? எங்க பண்ணு பண்ணுனே பண்ணு எங்க பண்ண காணும் எங்கயா பண்ண காணும் அந்த பண்ணல பண்ணுனா சேப்புக்குனே கண்ணதாசனே எங்க அண்ணன் ரெண்டு பேரும் வருவாங்க, கதவு வாங்க இருக்கு, அவங்கள வச்சு ஒரு ஆட் பண்ணுங்கன்னு சொன்னாரு. அப்படியா? அவன் கேமரா சாங் பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க. அப்ப உங்களுக்கு நாங்க தான் கிடைச்சோம். எங்க ஒரு கேமரா இருக்கு பாருங்க. நம்ம ஆளுதான் அங்க